இது பரலோக பாதை, நித்தியத்தை நோக்கி பயணம் செய்யும் பாதை, மனம் திரும்பினவர்கள் நடந்து செல்லும் பாதை, தடை கற்களை தகர்த்தெறிபவர்கள் முன்னேறும் பாதை, உலகத்தின் இச்சைகளை ஜெயிப்பவர்கள் சென்றிடும் பாதை, மாம்ச கிரியைகளை வெறுப்பவர்கள் சுதந்திரிக்கும் பாதை, பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படி ஓடும் பாதை, பரம காணானை நேசிப்பவர்கள் விரும்பும் பாதை, பசுத்தவான்கள் நடந்து செல்லும் உன்னத பாதை, மரணத்தை வென்ற ஜீவ பாதை, இதுவே பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து நடந்து சென்ற பாதை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிற பரிசுத்தமான தேவனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய பரிசுத்தமான அடிச்சுவட்டில் நடக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஸோ சாத்தானுடைய தந்திரங்களை இந்த பொறுமை சாந்த குணம் இதைய வைத்து தான் நாம் மேற்கொள்ள முடியும். சாத்தான் விரிக்கிற ஒரு வலைதான் தர்க்கங்கள், அயுக்தங்கள், புத்தியீனமான காரியங்கள், அப்படியே சண்டைகள். ஆகவே அவனுடைய வலைக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். தானியேல் சாத்ராக் மேஷாவுக்கு சோதனைகள் வரலையா? எண்ணில் அடங்காத சோதனைகள். ஆனால் எல்லாவற்றிலும் அவர்கள் சோர்ந்து போகாமல் அவைகளை மேற்கொண்டு ஜெயித்தார்கள், முன்னேறி சென்றார்கள். இன்றைக்கு நமக்கு கூட அப்படிப்பட்டதான சோதனைகள் வரலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட பரலோக பாதையின் தடைக்கற்கள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அருமையானவர்களை, நாம் தொடர்ச்சியாக பரலோக பாதையின் தடைக்கற்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அநேகராகிய உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த செய்தி ஆயத்தப்படுத்துகின்ற பொழுது அடியனுக்கும் இது ஆசீர்வாதமாக, என்னை சீர் செய்து கொள்வதற்கு இது உபயோகமாக இருக்கிறது. உங்களுடைய நண்பர்களோடு கூட, உறவினர்களோடு கூட, திருச்சபையின் பிள்ளைகளோடு கூட இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஒரு எச்சரிப்போடு கூட இந்த பரலோக பாதையிலே முன்னேறி செல்வதற்கு இந்த செய்திகள் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நன்மையை கொண்டு வரும். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலேயும் ஒரு தடைக்கலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பல காரியங்கள் நம்முடைய குணத்தை அடிப்படையாக வைத்து வருகிற காரியங்கள், நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற அவயவங்கள் சம்பந்தப்பட்ட அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கும் பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உள் மனது அல்லது நம்முடைய இருதயம், அதை குறித்ததான ஒரு காரியம்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 14:30 இப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14:30. பொறாமையோ எலும்புருக்கி, ரெண்டே ரெண்டு வார்த்தை, பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமை என்கிற ஒரு குணம் எலும்பை உருக்கி விடுமா? பெரியவங்க, நான் வந்து சின்ன வயசில் இருக்கும் பொழுது சில அண்ணம்மார் அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது, ஆஹா என்ன ஹைட்டாக இருக்கிறாங்க, என்ன வெயிட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு தோணும். ஸ்கூலில் படிக்கும் பொழுது நம்ம டீச்சர்ஸ், நம்ம சார்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப உயரமானவங்க, ஹைட்டாக வெயிட்டாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அவர்கள் வயசு ஆன பிறகு நாம் வளர்ந்து விடுகிறோம், அவருடைய சரீரம் குறுகி போய் விடுகிறது. ஒரு மனிதனுடைய சரீரம் குறுகி போவதற்கு காரணம் என்னென்னா, அந்த வயது நிமித்தம் அவர்களுக்கு அந்த எலும்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறுக ஆரம்பித்த உடனே அவங்களுடைய ஹைட்டு வெயிட்டு எல்லாமே போய்விடுகிறது.
சரீரத்தில் இருக்கிற அந்த சக்தி போய் விடுகிறது, ஃப்ளஷ் போய் விடுகிறது, எலும்பு வந்து சின்னதாக மாறி விடுகிறது. ஆகவே அவர்கள் சின்னதாக மாற்றம் அடைந்து விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் வாலிப வயதில் இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு பெரிய ஜைஜாண்டிக் ஃபிகர் மாதிரி நமக்கு தெரிஞ்சது இல்லையா? ஆமாம். ஸோ இது ஒரு பக்கம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, பொறாமை என்பது நம்முடைய எலும்பை உருக்கி விடுமா, உருக்கி விடுமா? ஆச்சரியமாக இருக்குது அல்லவா? வேதம் சொல்லுகிறது என்றால் அது நூற்றுக்கு நூறு அது உண்மையானவை. சில நேரங்கள் நம்மளால் மற்றவர்களை மன்னிக்க முடியாத ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அதுவே நமக்கு வியாதியை கொண்டு வந்துவிடும் இல்லையா? ஆமாம். அதே போல தான் இந்த பொறாமை என்கிற குணம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய எலும்புகள் பாதிக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பொறாமை அப்படின்னு இந்த ரெண்டையும் நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா பொறா ஆமை. ஸோ இந்த பொறாமை என்பது ஆமை போல கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ளே வந்துச்சுன்னா மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பின் விளைவுகளை அது ஏற்படுத்தி விடுகிறது. அந்த பின் விளைவுகள் வந்து நமக்கே பாதகமாக அது மாறிவிடுகிறது. ஸோ ஆகவே நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த பொறாமை நமக்குள்ளே வரும் பொழுது நம்மையும் அறியாமல் எரிச்சல், கோபம், ஸோ மற்றவர்களை பார்க்கும் பொழுது ஒரு அன்பு செலுத்த முடியாத ஒரு தன்மை, இதெல்லாம் நமக்குள்ளே வருகிறது. வெறுப்பு வந்து விடுகிறது. சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை வந்துடும். சரிதானா? சரி, இந்த பொறாமை எப்படி நமக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நமக்கு இல்லாதது மற்றவர்களுக்கு இருக்குதே அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நம்மையும் அறியாமல் பொறாமை என்கிற அந்த குணம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் நம் கை தாண்டி மற்றவருக்கு போகும் பொழுது அவர்கள் மேலே ஒரு பொறாமை வந்து விடுகிறது. அல்லது நியாயமானபடி மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு இல்லையே என்கிற ஏக்கம் ஒரு பொறாமையை நமக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பொறாமைக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. வேதத்தில் பல இடங்களில் இந்த பொறாமை குணத்தினால் அழிந்து போனவர்களை குறித்து நம்ம பார்க்குறோம். அந்த உதாரணங்களை நான் உங்களோடு கூட இந்த வேளையில் சுட்டி காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக இந்த பொறாமையினாலே அழிந்து போனவர்களிலே முதல் மனிதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா காயின். அண்ணன் தம்பி ரெண்டு பேரும், ஆபேல் காயின், ரெண்டு பேரும் ஆண்டவருக்கு காணிக்க கொண்டு போகிறார்கள். நல்ல ஒரு செயல். ஆனால் ஆபேலுடைய காணிக்கையையும் அவனையும் ஆண்டவர் அங்கீகரித்து விட்டார். காயினையும் அவருடைய காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. ஸோ அங்கீகரிப்பது அங்கீகரிக்காமல் இருப்பது என்பது தேவனுடைய செயல். ஆனால் இந்த பூமியில் இருக்கிற அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குள்ள தன்னுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை என்கிற அந்த எண்ணம் அவனுக்கு வந்த உடனே சகோதரன் மேலே ஒரு பொறாமை. அந்த பொறாமையின் பின் விளைவு என்ன? சகோதரனையே கொலை செய்யக்கூடிய ஒரு அளவுக்கு அது அவனை கொண்டு போய்விட்டது. கடைசியாக ஒரு பழிய சுமந்தவனாக அவன் இந்த தேசத்திலே சுற்றி திரியக்கூடிய நிலைமைக்கு அவன் மாறிவிட்டான். இது வேதத்தில் உள்ள முதல் ஆதாரம். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய ரெண்டு மனைவிகள், ராகேல், லேயாள். லேயாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, ராகேலுக்கோ பிள்ளைகள் இல்லை. தனக்கு பிள்ளைகள் இல்லை என்கிற குறை ஒரு பக்கம் இருந்தாலும் அக்காவுக்கு பிள்ளைகள் பிறந்துக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு காரியம் இவளுக்கு பொறாமையாக மாறிவிட்டது. இதனுடைய விளைவு என்ன? சாகும் வரைக்கும் அந்த சகோதரிகளுடைய உறவில் அவங்களால் நீடித்திருக்கவே முடியவில்லை. அடுத்தது மூன்றாவது ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கோலியாத்தை தாவீது கொன்று வெற்றியோடு வருகிறான். 40 நாட்கள் பயந்து கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் வீரர்களுக்கு ஒரு தைரியமும் ஒரு சந்தோஷத்தையும் இந்த கோலியாத்தை ஜெயித்ததன் மூலம் தாவீது பெற்றுக் கொடுக்கிறான். பெண்கள் ஆடி பாடி வரவேற்பதற்காக வருகிறார்கள். அப்படி பாடும் பொழுது அவருடைய பாடலிலே ஒரு வார்த்தை வருகிறது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16000. இந்த வார்த்தை பாருங்க, சவுலுடைய காதுகளிலே அது ரிங்காரமிட்டு கொண்டே இருக்கிறது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16000. இப்போ வந்தவன், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், அவனுக்கு 16000 கொடுத்தாங்க, ராஜாவாகிய எனக்கோ
1000 கொடுத்தாங்க. இந்த சிந்தனை அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய மனசுக்குள்ளே இருந்து இருந்து அந்த தாவிது மேலே ஒரு பொறாமையும் அந்த பொறாமை வளர்ந்து கசப்பையும் அந்த கசப்பு சேர்ந்து 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 பகையும் அந்த பகை உணர்வுனாலே தன்னுடைய சொந்த மருமகன் என்று கூட பார்க்காமல் ஒரு மிருகத்தை வேட்டையாடுவதைப் போல காட்டுக்குள்ள தாவிது எங்கே போனாலும் அவனை வேட்டையாடுவதை போல பின்தொடர்ந்து போகிறதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தன்னுடைய பதவியை மறந்து, தன்னுடைய அந்தஸ்தை மறந்து, தன்னுடைய பணிகளை மறந்து எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒரு தாவிதை தேடி காட்டுக்குள்ள இராணுவத்தை எல்லாம் கூட்டிகிட்டு போய் அலைகிறானே. காரணம் என்ன? அந்த பொறாமை என்கிற அந்த குணம். பாருங்கள், யோசித்து பாருங்கள், என்னுடைய தகுதி என்ன? நான் என்ன பொசிஷனில் இருக்கிறேன்? ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜாவல்லவா? இவ்வளோ பெரிய நாட்டுக்கு நான் பொறுப்பானவன் அல்லவா? நான் போயிட்டு இப்படி ஒரு மனுஷனை தேடிட்டு பொறாமையினால் அவனை கொலை செய்யறதுக்கு தேடிட்டு அலைஞ்சா அது என்னுடைய பொசிஷனுக்கு அழகா? அதெல்லாம் அவன் யோசிக்கவே இல்லை. அவனுடைய மனக்கண்ணை அந்த பொறாமை என்கிற குணம் மறைத்து விட்டது. இன்றைக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்தில் குடும்பங்களுக்குள்ள, சபைகளுக்குள்ள, ஊழியங்களுக்குள்ள, சங்கத்திற்குள்ள இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. பொறாமைக்கு இடம் கொடுப்போம் என்றால் நம்முடைய அந்த சுய புத்தியே கூட அது மறைச்சிரும். நம்ம ஞானத்தை செயல்பட விடாது, நம்ம புத்தி கூர்மையாக இருக்க விடாது, நம்முடைய அறிவை அது கெடுத்துவிடும், மனக்கண்ணை குருடாக்கிவிடும். நம்ம செய்கிறது என்னதுன்னே தெரியாமல் செய்துட்ருப்போம். பாருங்கள், இந்த சவுல் ராஜா அதை தான் செய்கிறான். கொஞ்சம் உட்காந்து யோசித்து பார்த்தா, ஐயேச்சி, இந்த சாதாரண இந்த இவனை போயிட்டு இப்படி பின்தொடர்ந்து போகிறேனே அப்படின்னு அவனுக்கு ஒரு அறிவு வந்திருக்கும். ஆனால் அப்படி உட்கார்ந்து யோசிக்கக்கூட அவனால் முடியவில்லை, இந்த பொறாமையின் நிமித்தமாக. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பொறாமைக்கு நாம் இடம் கொடுத்து விடவே கூடாது. குடும்பங்களிலே பாருங்கள், ஒரு நபர் வசதியாக வந்துவிட்டால் மற்றவர்களுக்கு பொறாமை வந்து விடுகிறது. அதனால் உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள். ஸோ ஆகவே பொறாமைக்கு நாம் இடம் கொடுக்காமல் இருப்பது நல்லது. ஒருவரிடம் இந்த பொறாமை குணம் இருக்குமாயின் அதை கண்டுபிடிக்கிறது என்பது ரொம்ப கடினம், கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்முடைய கனிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கனிகளினால தான் இந்த பொறாமை நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த பொறாமையை நம்ம நீக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த பொறாமை வந்து எலும்புருக்கின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, பொறாமை ஒருத்தருக்குள்ளே இருக்கும் பொழுது மற்றவர்களை குறித்த தவறான சிந்தனை போக்கு தான் அவங்ககிட்ட இருக்கும். இவர்களால் தங்களுக்கு இருக்கிற திறமையை பயன்படுத்த முடியாத அளவுக்கு அது முடக்கி போட்டுவிடும், சோம்பல் தனத்தை கொண்டு வந்து விடும். எப்பொழுதும் மற்றவர்களை குறித்த ஒரு தவறான எண்ணம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். எப்படி அவங்க முன்னேறினாங்க, எப்படி இப்படி உயர்ந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையே ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தங்களுக்குள்ள பகையை வளர்த்து தங்களுக்குள்ள இருக்கிற நல்ல திறமையை மங்கி போக, மழுங்கி போக பண்ண அது செய்துவிடும். அழிவு யாருக்கு, நஷ்டம் யாருக்கு? இந்த பொறாமை உள்ளவர்களுக்கு தான். ஆகவே இந்த நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த பொறாமையிலிருந்து விடுபடுவது என்ன, படுவது எப்படி? வேதம் சொல்லுகிறது, அன்பிற்கு பொறாமை இல்லை. 1 Corinthians 13:14. அன்பு இருக்குமென்றால் பொறாமை இருக்காது. பிறர் நல்லா இருப்பதை பார்த்த உடனே நமக்குள்ள அன்பு இருக்கும் என்றால், ஓகே பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, மேலே வந்திருக்கிறாங்க, நல்ல கடினமாக உழைச்சிருக்கிறாங்க, நல்ல வசதியாக இப்போ வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்க தோணும். அது அன்பு நிமித்தம். ஆனால் பொறாமை இந்த அன்பை மழுங்கடித்து போட செய்துவிடும். ஸோ அப்போ மற்றவர்கள் மேலே நம்ம அன்பு செலுத்தும் பொழுது இந்த பொறாமையிலிருந்து நாம் விடுபட முடியும். தேவ அன்பால் நாம் நிரப்பப்பட வேண்டும். நல்ல உதாரணம் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுல் ராஜாவுடைய மகன் யோனத்தான், தாவீது. தாவீது ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன், குடும்பம் சாதாரண ஒரு குடும்பம். ஆனால் யோனத்தான் ஒரு ராஜாவுடைய மகன், ஒரு பெரிய குடும்பம், வசதி உள்ள குடும்பம், ராஜாவுடைய குமாரன். ஆனால் ராஜ்யபாரம் தன்னை தாண்டி தாவீதுக்கு போகுது என்று தெரிந்தும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அன்பு. ரெண்டு பேருக்குள்ளேயுமே அந்த பரஸ்பர தெய்வீக அன்பு இருந்ததுனால
ஒருவேளை ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ராஜாங்கம் போவதை குறித்து அவன் சந்தோஷப்பட்டு இந்த யோனத்தான் சொல்கிறான், நீ ராஜாவாக இருக்கும் பொழுது நான் உனக்கு ரெண்டாவதாக இருப்பேன். அந்த விட்டு கொடுக்கிற தன்மை வந்துவிட்டது. ஒருவேளை தன்னுடைய தகப்பனார் சவுலை போல இந்த யோனத்தானுக்குள்ளேயும் பொறாமை இருந்துச்சுன்னா அன்றைக்கு ரெண்டு பேரும் தாவீது அவனும் உடன்படிக்கை செய்து கொள்வார்களா? தன்னுடைய மேலங்கியை கொடுக்குறான், தன்னுடைய ஆடையை கொடுக்குறான், தன்னுடைய கைகோலை கொடுக்குறான், தன்னிட்ட இருக்கிற எல்லா ப்ரெஷியஸ் திங்ஸையும் தாவீதுக்கு கொடுக்குறான். ஆனால் தாவீது மறுத்தரமாக ஏதாவது கொடுத்தானா? ஒன்றுமே கொடுக்கலை. தாவீது கொடுக்கணும், என்ன கொடுக்க முடியும்? அந்த ஆடு மேய்க்கிற கோலை தான் கொடுக்க முடியும். ஆனால் இவன் தன்னுடைய ராஜ மேன்மையான அந்த வஸ்திரத்தை கொடுத்து விட்டான், எல்லாவற்றையுமே கொடுத்து விட்டான். காரணம் அன்பு. பொறாமல் இருந்ததுன்னா நீ கொடுக்க மாட்டான் இல்லை. ஆமாம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் இந்த பொறாமைக்கு இடம் கொடுத்து சிக்கி தவிக்கிறார்கள். அப்போ இதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னா கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தைக்கு முன்பதாக நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் அடிக்கடி நம்ம செய்து கொள்வோம் என்றால் நம்ம இந்த பொறாமைக்கு இடம் கொடுக்கவே மாட்டோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பொறாமை நம்முடைய எலும்பை அது உருக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதினாலே, நம்மை சோம்பலுக்குள்ளாக தள்ளக்கூடிய ஒன்றாக இருப்பதினாலே, நம்மை பகைமைக்குள்ளேயும் கொலைக்கையும் தள்ளக்கூடிய ஒரு தீய காரியமாக இருப்பதினாலே, இந்த பொறாமையை விட்டு ஒளிந்து பரலோக பாதையிலே நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ.